ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்குறது, இதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். மத்திய அரசு விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதியை வழங்கி வருகிறது. இது ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக பிரித்து வழங்குகிறது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் 12 தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 13வது தவணைக்கு சில முக்கியமான நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே 13வது தவணை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட கிசான் அக்கௌண்ட்டை ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது, உங்களோட மொபைல் நம்பரை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 4வது, பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்களோட ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் செய்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த தவணை கிடைக்கும். ஸோ 13வது தவணை தேதி எப்போது வழங்கப்படும் அப்படின்னு விவசாயிகள் ஆர்வலுடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலைமையில் போன வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி எல்லாருக்கும் இந்த அமௌண்ட்டை கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி 8க்குள்ளே அனைவரோட வங்கி கணக்கிலையும் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இகேவை சொல்லியிருக்காங்க, அதாவது 12வது தவணை கிடைக்க பெறாதவங்களும் இந்த இகேவைசி அப்டேட் பண்ணும்போது 2 தவணைகளையும் சேர்த்து 4000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.